வணக்கம் மக்களே, நம்ம பாய் பார்த்தினா சூப்பரான ரெசிபிங்க. ஆட்டு சுத்து கொழுப்பு வறுவல் கிரேவி செய்து கொடுத்தாருங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. எங்கள் பாட்டி பார்த்தினா அப்படியே கொழுப்பு வறுத்துட்டு வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு சூப்பராக கொடுப்பாங்க, அது வேறு லெவலில் இருக்கும். இது அதுக்கு மேலே இருக்குது, செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே நாக்கில் பற்றின சுவை நடனமாடிச்சிங்க. இந்த சுவை எங்களுக்கு வேணுமான வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாய் தம்பி, ஆட்டு கொழுப்பு வாங்கினா சொன்னீங்க, சரி இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் பாய்? நம்ம ஆட்டு கொழுப்பு வறுவல் செஞ்சு தர போகிறோம் தம்பி. ஆட்டு கொழுப்பு வறுவல்? ஆமாம் தம்பி. ஓகே பாய், எங்க பாட்டி சின்ன வயசுல செய்து கொடுத்தாங்க, சரி அதை விட டாப்பா செய்து தரீங்க, அருமையா செஞ்சு தரப்போம். ஓகே பாய். ஓகே தம்பி. இப்ப ஆட்டு கொழுப்புக்கு வந்து தொழிஞ்சல்னு சொல்லுவோம், ஆமா கரெக்டா? ஆமா தம்பி. மத்த ஏரியால என்ன பேருன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஆமா தெரிஞ்சுக்கலாம். பாரு மக்களே, மத்த ஏரியாவில் என்ன பேருன்றது கமெண்ட்ல தெரிவிங்க, அப்பதான் நாங்களும் தெரிஞ்சுப்போம். எந்தெந்த ஊரு என்ன பேருன்றது மட்டும் கரெக்டா சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பாய் இதெல்லாம் பண்றோம், உங்களுக்கு பொடிசா கட் பண்ணி சரிங்க கழுவி கொடுத்துறேன். ஓகே மாஸ்டர். தம்பி சைஸ் கொழுப்பு பாருங்க, போதுமா பாருங்க, சின்னதா போடுங்க தம்பி, சின்ன சின்னதா போடுங்க. ஆமா சின்ன சின்னதா போடுங்க. ஓகே, அப்பதான் நல்லா இருக்கும். பாய் அப்படி திரும்பிட்டு இப்படி பாக்குறதுக்குள்ள பாதி வாங்க மொத்த வாங்க கட் பண்ணிட்டேன். சரி கட் பண்ணிட்டேன். கொழுப்பு பாருங்க, அப்படியே வாங்க கட் பண்ணலாம். கட் பண்றேன் வாங்க. பாய் சொல்லுங்க தம்பி. பாருங்க கொழுப்பு சூப்பரா கட் பண்ணியாச்சு. சரி இது சுத்தமாக கழுவி எடுத்து தரேன். ஓகேங்களா? ஓகே. கொழுப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கொழுப்பு ஒரு தடவை அழிச்ச போடுங்க. பாரு மக்களே, நம்ம சுத்து கொழுப்பு ஒரு கிலோ எடுத்துருக்குங்க, அதுக்கான மசாலா போட்டு இப்போ பாய் தாளி போடுறாரு. பாய் தம்பி தாளிச்சலாமா? தாளிச்சலாம் தம்பி. ஓகே பாய், உங்கள் பொண்ணான கையால் வைங்க. ஒரு 20 ml என்ன சேர்த்துக்கலாம் பாய்? தம்பி கொழுப்பு கறிக்கு இவ்வளோ கம்மியாக ஊற்றுறீங்க என்ன, எதனால? கொழுப்பில் வந்து அதிகமாக வந்து எண்ணெய் வரும் தம்பி, அதுலேருந்து எண்ணெய் வரும், எண்ணெய் வரும், அதுக்காக தான் வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன். ஓகே பாய். ஓகே பாய், கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம், அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் கொழுப்பு கறி இந்த மாதிரி வந்து நல்லா கலாரி வதக்கி எடுத்தா சூப்பரா இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம், 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 3 கொத்து கறியப்பறை சேர்த்துக்கலாம், 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம், 1/4 மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், கருமிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாய் தம்பி பார்க்கும் போதே கலர் ஃபுல்லா இருக்கு பாய். ஆமா தம்பி, இப்போ சாப்பிடலாம். போடும் பாய். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சூப்பர் பாய். திருப்பு தம்பி திருப்புங்க. தண்ணி கொண்டா சொன்னீங்க, சரி தண்ணி எட்டு வந்தாச்சு, 1 டம்ளர் தண்ணி ஊத்து தம்பி. 1 டம்ளர் போதுமா? ஆமா போதும் தம்பி, ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாது. ஆமா போதுமா? பாரு பாய், கொழுப்பு கறி வறுவல் கம கமன் வாசனை தூகுது. சரி தம்பி, சூப்பரா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இறக்கி வச்சு ஒரு பிடி பிடிச்சலாமா? கொத்தமல்லி போட்டு அரைக்கலாம் தம்பி. போடுங்க போடுங்க. திருப்புங்கப்பா, திருப்பிட்டு இறங்கி வச்சுருந்தா? ஆமாம் தம்பி. ஓகே பாய், மூடி போட்டு 10 நிமிஷம் போது சாப்பிடுமா? ஆமாம் தம்பி. புறான கொழுப்பு கறி வறுவல் ரெடி. ஆட்டு கொழுப்பு வறுவலுக்கு இட்லி செம்மையாக இருக்கும் போலுக்கு பாய். ஓகே தம்பி, சாப்பிடுமா? சாப்பிடலாம். ஆட்டு கொழுப்பு வறுவல் ரொம்ப மருத்துவம் குணம் கொண்டதுங்க. அடடா செம்ம டேஸ்ட் பாய். உடல் பருமன் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. சூப்பராக பாய்.
இட்லியும் ஆட்டு கொழுப்பு வறுவலும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாரு மக்களே. நம்ம பாய் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆட்டு கொழுப்பு வறுவலுங்க, சுத்து கொழுப்பு வறுவல் செய்து கொடுத்துருங்க. அப்படியே சுவை பார்த்தீங்கன்னா நாக்கு நடனம் ஆடுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற குடல் புண்ணை ஆற்றக்கூடியது. அது யாராவது சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது, பிபி சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. நல்ல மருத்துவ குணம் இருக்குது. வயிற்றில் இருக்கிற குடல் புண்ணை ஆற்றக்கூடியது. இட்லிக்கும் சுத்து கொழுப்பு பொருளுக்கும் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. பாரு மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.